வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ரிவர்ஸ் வியூ வித் மீ ஜிதின். இன்னைக்கு நம்ம ஜெய், வாணி, போஜன், விவேக் பிரசன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம சாருகே சேகரோட டைரக்ஷனில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மான ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ் தான் ட்ரிபிள்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இங்கே என்ன சொல்லுது, அதாவது இந்த சீரீஸ் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு சீரீஸ். ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்குமே நிறைய சிரிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்த படத்தை மெயினாக யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரேசி மோகன் சாருக்காக பண்ணியிருக்காங்க இந்த படமே. ஸோ அவரை பற்றி சொல்லணுமா, கிரேசி மோகன்னாலே அங்கே ஒரு ஃபன் இருக்கும். அவருக்காக டெடிகேட் பண்ணுற ஒரு படம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமர் கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சி பாருங்க நீங்களே. ஸோ இந்த 8 எபிசோடில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 4 எபிசோடு வரைக்குமே நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரப்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. அண்ட் சிரிக்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில், பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரிபிள் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பசங்க ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க மற்றவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவாங்க அப்படின்றது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அந்த காஸ்ட் யாரெல்லாம் அந்த மாதிரி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் பிரசன்னா இருக்கார் வழக்கம் போல். அண்ட் நம்ம ராஜ்குமார் சார் அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கு. 2-3 இடத்துல நானே விழுந்து சிரிச்சேன், பயங்கரமாக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் நம்ம எல்லாருக்குமே சரே கொலமாஸ் அவரை தெரியும் நினைக்கிறேன். நம்ம பேட்டை படத்தில் அந்த ஒரு டைலாக் வச்சு பயங்கரமாக ரீச் ஆன அவர் பேர் வந்து மணிகண்டன். அவரும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் கதை மாற்றி சொல். ட்ரிபிள் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி பேஸ் பண்ணி ஒரு எடுத்த ஒரு சீரீஸ். ஸோ இதில் வந்து நம்ம கதையை மாற்றி சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு படமாக ரிலீஸ் பண்ணாமல் சீரியஸாக ரிலீஸ் பண்ணது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் மூஞ்சி மேலே சொல். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சொல்கிறது தான், அவங்க மண்ணுக்குள்ள ஓடுற பல கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சீரீஸோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கும்போது லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும், என்ன தான் ரவராக இருந்தாலுமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்திருக்க அந்த ஒரு 4 எபிசோடு அப்படின்றது ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு, நல்லா எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ ட்ரிபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஒரு சீரீஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து ஒரு ஃபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வர்த்தான ஒரு சீரீஸ் தான். ஸோ ட்ரிபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு படம் கிடையாது, வெப்சீரிஸ் தான். இது நம்ம தியேட்டரில் போய் அந்த மெகா சவுண்டெல்லாம் என்ஜாய்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபோனில் பார்க்குறதுக்கு இது ஒரு டெக்னிக்கலி வெரி குட் சவுண்ட், கண்டிப்பாக எமோஷனாக கனெக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பசங்க ஒன்று சேர்ந்தாலே கன்ஃபார்ம் நம்ம நிறைய சேட்டைகள் பண்ணுவோம். அண்ட் இந்த படம் பார்க்க போய் இவங்க பண்ணியிருக்க நிறைய சேட்டைகள் வந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்க பசங்களுக்கும் பண்ணியிருக்கலாம், இப்போ அடுத்த வர தலைமுறைகளும் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எமோஷனலி கனெக்ட் ஆகும். ஸோ கிரேசி மோகன் சாருக்கு ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமரஸாக இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தில் இந்த ஒரு சீரீஸ் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அட்டெம்ப்ட் ஏது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், இல்லை நம்ம பசங்களோட ஜாலியாக உட்காந்து பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு படம், ஹியூமர் தானே, யாருக்கு வேணால் பார்க்கலாமே. வேறு இல்லை வாட்ச் திஸ் மூவி, நமக்கு தான் எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கே தேட்டரை தவிர. ஏன்னா ஃபோனில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, சாரி ஹாட் ஸ்டாரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹாட் ஸ்டார் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் உட்காந்து பாருங்கள். ட்ரிபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரீஸ், இது ஒரு படமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு படத்தை பிரேக் அவுட்டு நம்ம பார்க்க மாட்டோம், அது நமக்கு பிடிக்காது. இது ஒரு எபிசோடாக ரிலீஸ் ஆயிருக்குறதுனால நம்ம எப்போ வேணால் உட்காந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரீ டைமாக இருக்கப்போ உட்காந்து பார்க்கலாம், நம்ம சாப்பிட்றதுக்கு முன் ஒன்று பார்க்கலாம், சாப்பிட்டதுக்கு பின் ஒன்று பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாமே, நம்ம இஷ்டம் தானே. ட்ரிபிள் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபன்னான ஒரு மூட் ஒன்று கிடைக்கும். அண்ட் இது எபிசோடாக ரிலீஸ் ஆனதுனால நமக்கு எப்போல்லாம் ஃபன் தேவைப்படுதோ அப்போல்லாம் உட்காந்து பார்க்கலாம். ஐஷுடே வாட்ச்னா என்னத்த சொல்கிறது, நம்ம வாட்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் காசு கொடுத்த அக்கௌண்ட்லாம் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேருக்கு இப்போ போர்லாம் அடிக்கும். ஸோ கிரேசி மோகனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு படம், அண்டு ஹியூமர் இருக்குது, காமெடி இருக்குது, சிரிக்கலாம், எபிசோடாக ரிலீஸ் ஆயிருக்கு, கம்மி டியூரேஷன், அரை அவருக்கு உட்காந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்த அரை அவருக்கு உட்காந்து பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போர் அடித்தா உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸுக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் குட். ஸோ ஃபைனலி வி ஆர் கமிங் டு த எண்ட் ஆஃப் த ஷோ. அண்ட் இந்த சீரீஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது ஓவராலாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உபயோகம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்த இன்ஜினியரிங் டிகிரி நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு உபயோகப்படுதோ அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எங்கெல்லாம் உபயோகப்படணுமோ அங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதுதான் நான் இந்த படம் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் விஜய் ஜிதின் சைனிங் ஆஃப். நம்ம ஷோ ரிவர்ஸ் யூ, கேட்ச் மீ ஆன் மிக்ஸ் எம் மாமா.